Exercise 5.1 question number 10. Determine whether the points, 3 points kuduthirukanga, adu circle ku velila iruka, lie outside or on the circle or inside the circle. Idu moonu case la endha case la iruka appdinu check pannum. Equation of the circle kuduthutanga. The moonu point vandu circle ku ulleva veliyeva vattathin mela irukudhaan check panna porom. Ovana paakalam pa. Idukana formula nu vatta irukku. இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படிங்கிற நமக்கு கொடுத்துருக்க பாயிண்ட், நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து நம்ம இந்த சர்க்கிள் மேலே அந்த வட்டத்தின் சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சர்க்கிளோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஒய்க்கு போனால் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ இது இந்த பேட்டர்னில் வந்துடும். எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன் ப்ளஸ் சி. இதோட வேல்யூந்து ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுன்னா வட்டத்தின் மேலேயே அந்த புள்ளி இருக்கும். லைஸ் ஆன் த சர்க்கிள், வட்டத்தில் ஒரு புள்ளியாக இருக்கும். இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் கிரேட்டர் தென் ஜீரோனா லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள், வட்டத்திற்கு வெளியே அமைஞ்சிருக்கும். லெஸ் தென் ஜீரோ வந்ததுன்னா இந்த வேல்யூ நம்ம சால்வ் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸோ மைனஸோ ஈக்குவல் ஜீரோ வர்றது செக் பண்ண போகிறோம். சப்போஸ் நெகட்டிவில் வந்திருந்ததுன்னா அது இன்சைட் த சர்க்கிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நம்ம கொடுத்துருக்க சர்க்குலர் ஈக்குவேஷன் பாருங்கள் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட்டு நமக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். மைனஸ் டூ கமா ஒன் அப்படிங்கிற பாயிண்ட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வருதா, அதாவது கிரேட்டர் தென் ஜீரோவா ஈக்குவல் ஜீரோவா லெஸ் தென் ஜீரோவான்னு சால்வ் பண்ணி செக் பண்ண போகிறோம். இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஒன் ஒய் ஒன், அதாவது எக்ஸ் இருக்க ப்ளேஸில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன். இப்போ நமக்கு மைனஸ் டூ கமா ஒன் தான் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் ஒனுக்கு போகலாம் மைனஸ் டூ, ஒய் ஒனுக்கு போகலாம் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே மைனஸ் ஃபைவ், இங்கே மைனஸ் டூ, இங்கே டூ இன்ட்டு ஒன், இங்கே கான்ஸ்டன்டாக அப்படியே இருக்கும். இது ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே ஃபோர், இங்கே ஒன், இங்கே டென் ஆகிடுச்சு, இங்கே டூ, லாஸ்ட் டைம் மைனஸ் ஃபைவ். ஸோ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ், இந்த மைனஸ் ஃபைவ் கேன்சல். அப்போ டுவெல் இருக்குது, டுவெல்லுங்கிறது பாசிட்டிவ், பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்குன்னா கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கிறப்ப லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ கிவ் ஒன் பாயிண்ட் மைனஸ் டூ கமா ஒன் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். நெக்ஸ்ட்டு சேம் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எடுத்துருக்கோம். அதில் செகண்ட் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட்டாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோ கமா ஜீரோங்கிற பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், தட் இஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ங்கிறது இங்கே ஜீரோ ஜீரோ. ஸோ இப்போ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ், எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒய் ஒன் மைனஸ் ஃபைவ், அதாவது எக்ஸ் ப்ளஸ்லாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன். இங்கே பர்டிகுலராக எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்னது ஜீரோ ஜீரோ. ஸோ இப்போ ஜீரோ ஜீரோனா கான்ஸ்டன்டாக மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும், ஏன்னா எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. எக்ஸ் ஒய் டைம்லாம் அப்போ கான்ஸ்டன்டாக ரிமைனிங் இருக்கும். அப்போ மைனஸ் ஃபைவ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக செக் பண்ணிட்டோம், மைனஸ் ஃபைவ் இருக்குது. ஸோ லெஸ் தென் ஜீரோ. ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு உள்ளற ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும். சர்க்கிள் மேலேயும் கிடையாது, சர்க்கிளுக்கு வெளியிலையும் கிடையாது, சர்க்கிளுக்குள்ளே ஒரு பாயிண்ட். ஸோ ஜீரோ கமா ஜீரோங்கிற பாயிண்ட்டு லைஸ் இன்சைட் த சர்க்கிள், வட்டத்தின் உள்ளே அமைந்த புள்ளியாகும். தேர்ட் பாயிண்ட் போயிடலாம். சேம் சர்க்கிள் ஈக்குவேஷன், தேர்ட் பாயிண்ட் என்னது மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணோம், எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னோட வேல்யூ என்னது மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஒன் போகலாம் மைனஸ் ஃபோர், ஒய் ஒன் போகலாம் மைனஸ் த்ரீ. சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, சிக்ஸ்டீன், இங்கே நைன், இங்கே ப்ளஸ் டுவெண்ட்டி ஆகிடும், இங்கே மைனஸ் சிக்ஸ், இங்கே மைனஸ் ஃபைவ். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா தேர்ட்டி ஃபோர் கிரேட்டர் தென் ஜீரோ கிடைச்சிருக்கு. கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கிறப்ப கிவன் பாயிண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டால் தான் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீங்கிற பாயிண்ட் வந்து லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள், பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. மிக என்ன வந்தால் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். Hence the problem.